சென்னையில அவர் வீட்டுல மயங்கி விழுந்திருக்காரு போண்டாமணி அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் பவுன பவுனு தான் படத்து மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் போண்டாமணி அதனைத் தொடர்ந்து வடிவேலு கூடவும் கவுண்டமணி கூடவும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நகைச்சுவை நடிகர்களோட கலக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் கூட்டணியில நிறைய காட்சிகள்ல நடிச்சிருப்பாரு குசேலன் படம் சச்சின் வேலாயுதம் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு போண்டாமணி இந்த நிலையில சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு வந்திருக்காரு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த நிலையில மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அதைத் தொடர்ந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்புறமா அவர் இறந்து போயிட்டு தான் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் போண்டாமணியோட மறைவு பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மதியிலையும் சரி தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி ரொம்ப பெரிய சோகத்தையும் அதே நேரத்துல அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இந்த ஒரு தகவல் கண்டிப்பா நம்மளுக்குமே ரொம்ப பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தி இருக்கு அவர் வந்து நிறைய பேரை சிரிக்க வச்சிருந்தாரு சிரிக்க வச்சு இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சோகத்தை கொடுத்திருக்காரு நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கலாம் நன்றி